10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, அரசு உதவி பெறும் தேவாலய பள்ளிகளில் பணியாற்றும் கன்னியாஸ்திரிகள் மற்றும் பாதிரியார்களின் சம்பளமும் வருமான வரி பிடித்ததற்கு உட்பட்டதே என்று உச்சநீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. கிறிஸ்தவ தேவாலயத்தால் நடத்தப்படும் உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றும் கன்னியாஸ்திரிகள் மற்றும் பாதிரியார்களின் சம்பளம் தொடர்பான ஒரு வழக்கில் அவர்களின் சம்பளத்திற்கு வருமான வரி விதிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி முன்னர் தீர்ப்பளித்திருந்தார். கன்னியாஸ்திரிகள் மற்றும் பாதிரியார்களின் சம்பளம் நேரடியாக மறை மாவட்டத்திற்கு செல்வதால் TDS பிடித்தம் செய்ய முடியாது என்று அந்த தீர்ப்பில் கூறியிருந்தார். தனி நீதிபதியின் இந்த தீர்ப்பை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை மேல்முறையீடு செய்தது. இந்த வழக்கை விசாரித்த 2 நீதிபதிகள் அமர்வு கன்னியாஸ்திரிகள் பாதிரியார்களின் சம்பளம் வருமான வரி பிடித்ததுக்கு உட்பட்டதே என்று 2019 தீர்ப்பளித்தது. இதை எதிர்த்து தேவாலய பள்ளி நிர்வாகங்கள் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சம்பளம் அரசு வழங்கும் மானியம் நேரடியாக மறை மாவட்டத்திற்கு தான் செல்கிறதே தவிர பள்ளிகளின் பணியாற்றும் கன்னியாஸ்திரிகள் பாதிரியார்களுக்கு செல்லவில்லை, எனவே அவர்களது சம்பளத்தில் இருந்து TDS பிடித்தம் செய்வதற்கு விலக்கு கொடுக்க வேண்டும் என்று வாதிட்டார். ஆனால் நீதிபதிகள் இந்த வாதத்தை ஏற்க மறுத்தனர். பின்னர் நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் ஒருவர் சம்பளம் பெறுகிறார் என்றால் அதற்கு கட்டாயம் வருமான வரி பிடித்தம் செய்யப்பட வேண்டும், TDS பிடித்தம் செய்வதில் விலக்கு கொடுக்க வேண்டும் என கோர முடியாது. சட்டம் அனைவருக்கும் பொதுவானது. அரசு ஒருபோதும் மறை மாவட்டத்திற்கு மானிய தொகையை வழங்காது. பள்ளிகளில் ஆசிரியர்களாக பணியாற்றுபவர்களுக்கே இந்த தொகை கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த சம்பளம் கன்னியாஸ்திரிகள் பாதிரியார்களின் வங்கிக் கணக்கில்தான் செலுத்தப்படுகிறது. இதை அவர்களது வருமானமாகவே கருத வேண்டும். எனவே தேவாலயத்தால் நடத்தப்படும் உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர்களாக பணியாற்றும் கன்னியாஸ்திரிகள் பாதிரியார்களுக்கு வழங்கப்படும் சம்பளமும் வருமான வரிக்கு உட்பட்டதே என்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை உறுதி செய்கிறோம் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.